13 சோக்கரா இருந்தா எப்படி படிக்கிறது? வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜோக்கர் கூடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ண போறோம். அதாவது காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்காக தான் இந்த வீடியோ. உங்க வீட்டில் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க இருந்தாலோ இல்லை உங்களோட ஃப்ரெண்டு யாராவது இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருந்தாலோ நீ கண்டிப்பாக அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா கல்லூரி காலங்களில் தான் பிள்ளைங்களுக்கு வந்து காதல் அப்படின்றது நிறைய பேருக்கு வருது. ஒரு 90% பேருக்கு கல்லூரி படிப்பின் போல தான் நமக்கு வருது. அது வந்து ஒரு மெச்சூர்டு காதலாக தான் பார்க்குறாங்க. ஏன்னா நான் சின்ன குழந்தை இல்லை, எனக்கு 18 முடிஞ்சிருச்சு அப்படின்ற பேரில் ஒரு 19 கல்யாணமும் பண்ணுறாங்க. இல்லை இப்போது இந்த காதலில் என்ன நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, காதல்னாலே ரொம்ப ஒரு சிறப்பான விஷயந்தான், அதில் ஒரு ட்ராஜடி இருக்குது அப்படின்னு பார்த்தா நாங்கள் பேசக்கூடிய இந்த டாபிக் தான். ஏன்னா காதலில் வந்து இப்போது என்ன கல்லூரி பிள்ளைங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உண்மையான காதல் இது, பொய்யான காதல் இது அப்படின்னு ஒரு பெரிய டாபிக். உண்மை பொய்யின்னு வேற இருக்கு போல. ஆமாம், ஒருத்தரை நேசிக்கிறோம் அப்படின்னா அது எப்படி பொய்யாகும்? ஒரு நாள் நம்ம நேசிக்கிறவங்கள இன்னொரு நாள் வந்து நேசிக்காமல் இருந்துருவோமா? அப்போனாலே அது பொய்யின்ற மாதிரி ஆகிடும் இல்லையா? அது காதல் மட்டும் கிடையாது, அம்மா அப்பாவோடைய லவ்வாவும் இருக்கலாம். அக்கா தங்கச்சி மேல அண்ணன் தம்பின் வெளியே போய் யாரோ ஒருத்தவங்கள்ட்ட பழகுறோம், ஃப்ரெண்டா கூட பழகுறோம், எல்லார் மேலேயுமே வைக்கக்கூடிய அன்பு அப்படின்றது தான் இங்கே இதில் அடிப்படை காதல் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பெரிய பெருமையாக நம்ம சொல்லணுமா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் யோசிக்க தான் செய்யணும். சரி, நமக்குன்னு ஒரு உணர்வு இருக்கு, ஒரு சிலிர்ப்பு வருது, காதலிக்கிறோம், அதெல்லாம் 16 தாண்டிதான் நம்மளும் வந்திருக்கோம். அதனால அந்த உலகம் வந்து தனி உலகம் தான், அது வந்து பாராட்டக்கூடியது தான், அதை நம்ம மறுக்கவே கிடையாது. ஆனா ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த கேள்விப்பட்டேன். என்னென்னா, ஒரு காதலன் காதலி ரெண்டு பேர் வந்து லவ் பண்ணுறாங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு, இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க. அப்போது அந்த பையனுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுது. ஆக்சிடெண்ட் ஆகி அந்த பையன் இறந்துடுறான். இந்த விஷயத்த கேள்விப்பட்ட உடனே அந்த பொண்ணால் தாங்க முடியலை. அடுத்த நாளுக்குள்ளேயே இந்த பொண்ணு அவங்க இருந்த இடத்துலையே தற்கொலை பண்ணிக்கிறாங்க, இறந்துட்டாங்க. இப்போது ஆமாம், அப்படிதானே? நான் கூட ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அந்த பொண்ணு ஏதோ ஒரு சிச்சுவேஷன் காரணமாக இறந்துட்டாப்புல, இறந்தோடனே அந்த சவப்பெட்டியை தூக்கி வச்சுட்டு அந்த அங்கேயே வச்சு அந்த பொண்ணுக்கு தாலி கட்டுறாங்க. ஆமாம், இறந்த பொண்ணுக்கு தாலி கட்டுறாங்க. கேட்டா இதுதான் உண்மையான காதல் அப்படின்றாங்க. அந்த பையனுக்கு எவ்வளவு காதல் இருக்கும் அப்படின்றாங்க. இது எப்படி அணி சரியா இருக்கும்? அதே மாதிரி பிறந்த பொண்ணுக்கு தாலி கட்டி அவங்க ஒய்ஃப்னு ஆயிட்டா அந்த பையனோட வாழ்க்கையில ரெண்டுமே என்ன ஆகும்னா, அடுத்து யாரையாவது விரும்பினாலோ கல்யாணம் பண்ண போனாலோ அது ரெண்டாவது கல்யாணம், முன்னாடியே தாலி கட்டியாச்சு. அப்ப இது முத கல்யாணமா கன்சிடர் பண்ணியாச்சு. ஒருவேளை அந்த பையனே இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு மனசு மாறதால அணி செய்யும், அன்னைக்கு இருக்க மாதிரி அடுத்த நாள் இருக்காதுல. அப்படி மனசு மாதிரி இன்னொரு கல்யாணம் பண்ணா உடனே ஊர்வலத்துல சும்மா விடுவாங்களா? பேச்சா பேசி தள்ளுவாங்க. எதுக்கு உனக்கு தேவை? என்னமோ பெரிய இதே மாதிரி அந்த பொண்ணுக்கு தான் தாலி கட்டுவோம் தாலி கட்டினேன், இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எங்க சாகர வரைக்கும் என்ன அந்த பொண்ணே விரும்பிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம ரியலா பார்த்தோமே, உதயா யூடியூபர் இருந்தாங்க, உதயா சுமதி, அவங்களுடைய லவ்ல பார்த்தோம்னா அது உண்மையான லவ் அப்படின்னு காமிச்சாங்க. அவங்க வந்து நிறைய ரீல்ஸ் போட்டாங்க, பயங்கரமா பிரபலமானாங்க. அந்த பொண்ணு வந்து ரொம்ப சின்ன வயசு, இன்னைக்கும் வந்து எல்லா மீடியாக்கள்லையும் பேசிட்டு இருக்காங்க, ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா உதயா இறந்த சமயத்துல எவ்வளோ பேர் ஆறுதல் சொன்னாங்க, எவ்வளோ பேர் விமர்சனம் பண்ணாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஒரு சின்ன பொண்ணு கை குழந்தையோடு இருக்காங்க, இன்னொரு மேரேஜ்க்கு போகிறாங்க அப்படின்னு உடனே கண்டிப்பாக கல்யாணம் முடிஞ்ச உடனே எல்லாரும் கொடுத்த விமர்சனங்கள்லையும் கூட அந்த பொண்ணால் வாழ்க்கையை வாழ முடியல கண்டிப்பாக. ஏன்னா அதுக்கு முன்னாடி நிமிஷம் வரைக்கும் என்ன முடிவு பண்ணியிருப்பாங்க, அந்த குழந்தைக்கு ஒரு அப்பா வேணும், குழந்தையிலேருந்தே அந்த பையனுக்கு வந்து அப்பான்னு ஒருத்தர் காமிச்சாதான் அது செட் ஆகும் அப்படின்னு நினச்சும் கூட அவங்க உடனடியாக கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஏன் உதயா சுமதி விஷயத்தில் சுமதிக்கு அவ்வளோ பெரிய விமர்சனம் வந்துச்சு? கல்யாணம் முடிஞ்சு ஒரு குழந்தை இல்லை, 3 இருக்கிற ஒரு தகப்பனா கூட வச்சுக்கோங்களேன், அவங்க ஒய்ஃப் இறந்த உடனே ஒரே மாசத்துல கல்யாணம் பண்றதே கிடையாதா? கல்யாணம் பண்ணிக்கிறான் கேட்டா அப்பா ஆம்பளை பிள்ளையில பாக்கணும்ல, அவனுக்கு கஞ்சி காய்ச்சி ஊத்தணும்ல இல்லன்னு சொல்றான். இதே விமர்சனத்தை ஒட்டு மொத்தமா எல்லாரும் போய் கமெண்ட்ல, நீ ரொம்ப கேவலமானவ, நீ ரொம்ப அசிங்கமானவ, இது உன்னோடது ட்ரூலவே கிடையாது அப்படி இப்படி நிறைய. நீ அந்த பையன் ஹாஸ்பிட்டல்ல இருந்தால அப்ப அந்த பொண்ணு அமௌண்ட் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அப்ப நிறைய காசு வந்துருச்சான் நீங்க கமெண்ட்ல ஃபுல்லா.
அப்ப நிறைய காசு வந்துருச்சு, அதை வச்சு உதயாவை காப்பாத்தாம அவனை கொண்டுட்டு இப்ப வேற வாழ்க்கைக்கு இந்த தயாராயிடுச்சு. ஒருவேளை அது உண்மையாவே இருந்தா கூட அந்த பொண்ணோட நிலைமைக்கு அவளோட வாழ்வாதாரத்தை காப்பாத்துறதுக்கு அவ என்ன பண்ணாங்க அப்படின்றத பத்தி தான் நம்ம யோசிக்கணும். ஒரு கருத்து சொல்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய சூழ்நிலைகளை பத்தி நம்ம யோசிக்கணும். அப்படிதான் வந்து நான் இந்த நியூஸையுமே பாக்குறேன். ஒருத்தர் வந்து நம்ம ட்ரூ லவ் தான், உண்மையா ஒருத்தரை நேசிக்கிறோம். நீங்களே சொல்லுங்க, ஒரு இறப்பு அப்படின்றது வந்து என்னைக்கு நம்ம சாவோன்றது நமக்கே தெரியாது. நாளைக்கு கூட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம், நாளைக்கு கூட இறக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் மேடையில பேசிக்கிட்டு இருக்கும் போதே கூட எத்தனை பேர் இறக்குறாங்க, ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே இறக்குறாங்க, நடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இறக்குறாங்க, சபரி கோயிலுக்கு போறோம். அப்ப இந்த சிச்சுவேஷன்ல இறப்பு அப்படின்றது உறுதி செய்யப்படாத ஒரு சூழ்நிலையில தான் நான் உன்னை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்த போறேன்னு கல்யாணம் பண்றாங்க. கடைசி வரைக்கும் நானும் நீயும் காதலிச்சு அப்படியே பறவைகள் மாதிரி நல்லா சுதந்திரமா பறப்போன்னு காதலிக்கிறாங்க. அதுல ஒரு பிரேக் ஆகுது, ஒருத்தர் வந்து இறக்குறாங்க இல்ல பிரியறாங்கன்ற ஒரு சூழ்நிலை வருதுன்னா இன்னொருத்தர தேர்வு செய்யறது சரியா தப்பா அப்படின்றத நம்ம போனோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லணும் இல்லக்கா, அதாவது இதுக்கு முன்னாடி காலத்துல ஒருத்தர் நம்மளுடைய கணவர் ஒரு பெண் அப்படின்னு இருந்தாங்கன்னா கணவர் இறந்துட்டாங்கன்னா ஆமா உடன்கட்டை ஏறணும்னு உடனே அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. அந்த விஷயத்துல இருந்தெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு போராடி இது கொண்டு வந்தா இப்ப திரும்ப இந்த மாதிரியான செயல் செய்யும் போது அப்ப அதுவும் வார்த்தைகளை தான் பயன்படுத்துறாங்களே தவிர உடன்கட்டை ஏறுதல் தானே வேற என்ன ரீசன் சொல்லுவாங்க பாத்திருக்கீங்களா? உடன்கட்டை ஏறுதலுக்கு ஒரு ரீசன் சொல்லுவாங்க, என்னன்னா அந்த பொண்ணை பாதுகாக்க முடியாது. யார் ஏறி மேயணும்னு நினைக்கிறாங்களோ, யார் அபகரிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தண்டனை கிடையாது. நீங்க எல்லாம் வந்து இப்படி நினைப்பீங்க, அதனால நாங்க இந்த ஆளை வந்து கொன்னுறோம் அப்படின்னு சொல்லி உடன்கட்டை ஏற சொல்லி வலுக்கட்டாயமாவும் தள்ளுவாங்க. தானாவும் விரும்பி பெண்கள் எல்லாமே விழுந்துருவாங்க. இப்ப நிறைய பேர் சமூகம் எப்படி வச்சிருக்குன்னு பாருங்களேன், அந்த ஆண்கள் தப்பு செய்யற ஆண்கள் அப்ப இருந்து இப்ப வரைக்கும் ஒண்ணும் பேசுறது கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு இருக்கக்கூடிய அந்த பழக்கம், அந்த பையங்களை தப்பு பண்ணாம இருங்க அப்படின்னு சொல்லி வளர்க்கறதுக்கு இல்லாம அந்த பொண்ணுகளை அன்னைக்கு கொண்டிருக்காங்க. இன்ன வரைக்குமே அது தொடர்ந்து இருக்கு. வேற வேற விதமா நம்மளுடைய பழைய விஷயங்களை தான் நம்ம திருப்பி செய்யறோம். நம்மளுக்கு வந்து அந்த வார்த்தையை வந்து நம்ம மனசுல பதிய வைக்கிறாங்க அப்படின்னு காலேஜ் ஸ்டூடெண்ட் எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? இப்ப உங்களை வந்து 18 வயசு வரைக்கும் வளர்க்க, நான் என்ன பழைய டயலாக்கை திருப்பி சொல்றேன், அது உண்மையா இருந்தாலே கூட பரவாயில்ல, 10 மாசம் சுமந்து உங்களை அதுக்கப்புறம் நடக்க வச்சு உங்களுக்கு பால் கொடுத்து சாப்பாடு ஊட்டி பேச வச்சு நடக்க வச்சு பள்ளிக்கூட சேர்த்து ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு பண்ணி கொடுத்து வளர்த்தெடுத்த பெற்றோருக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு. இது பழைய டைலாக்காவே இருந்தாலும் உண்மைதானே. உங்களுடைய கொஞ்ச நாள் நீங்க பழகுன ஆத்மார்த்தமா விரும்பி பழகுன ஒரு நபர் காதலுக்கு கண் இல்லை அப்படின்னு. ஆமா, காதலுக்கு கண் இல்லைன்னா அப்ப அன்புக்கும் கண் இல்லை. அப்பா அம்மாவோட லவ் வந்து ஒரு அப்பா அம்மா கூட இருக்கக்கூடிய அஃபெக்ஷன் வந்து பொய்யா? அப்ப இதுநாள் வரைக்கும் ட்ரூ லவ் ட்ரூ லவ்னு சொல்றோம்ல, அப்ப அம்மா அப்பாவுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த லவரை தவிர நம்மளுக்கும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்ன்றது பொய்யா? யார்கிட்ட நீங்க உண்மையான ஒரு விஷயத்த நிரூபிக்க பாக்குறீங்க? நீங்க இல்லை அப்படின்னு சொன்னா இழப்பு யாருக்கு இருக்கு? அதை பத்தி யோசிக்காம ட்ரூ லவ்னா நான் ஒருத்தரை தான் நேசிப்பேன், அந்த ஒருத்தர் கூட தான் வாழ்வேன், அந்த ஒருத்தர் இல்லைன்னா நான் சாவேன் அப்படின்னு நினைக்கிறதும் ஒரு முட்டாள்தனம் தான். ஏன்னா அந்த ஒருத்தருக்காக உங்களுடைய வாழ்க்கை இல்லை. நீங்க இன்னும் வாழ போற நாட்கள் வந்து உங்களுடைய டைம் நிறைய இருக்கு. அது தவிர உங்களுக்காக உங்களோட கனவுகளுக்காக உங்களோட ஆசைகளுக்காக உங்களை ஆசாசியா பெத்தவங்களும் உங்க கூட ஆசாசியா பேசினவங்களும் பழகினவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம காதலுக்காக நம்ம சாவோம் அப்படின்னு தூக்க மாத்திரை எடுத்தா எல்லாரும் கையில எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் டெய்லி சாகும். அதாவது கல்யாணம் பண்ணவங்களுக்கும் காதலை தேடிக்கிட்டு இருக்காங்க. நான் முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ்ல நம்ம ஜோக்கர் கூடத்துல போட்டிருக்கேன், கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளுக்குள்ள காதல் இருக்கான்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி தேடி கிடைக்காதவங்க எல்லாம் பிள்ளைகளுக்காக வாழ்றேன் அப்படி இப்படின்லாம் சொல்றவங்க எல்லாம் கூட எனக்கு காதல் இல்ல, எனக்கு ட்ரூ லவ், என்னோட ட்ரூ லவ் நான் நிரூபிக்கிறதுக்கு நான் செத்துறேன்னு மனநிலை ஊத்தி பொருதிக்கிட்டா எத்தனை பிள்ளைங்க அனாதையா இருக்கணும். சோ இன்னொரு விஷயம் நான் கண்டிப்பா இந்த டாபிக்ல சொல்லணும், என்னன்னா இப்ப ட்ரூ லவ்னு அந்த பொண்ணு செத்துருது. அப்ப அந்த பொண்ணு இத்தனை வருஷமா வளர்த்த அவங்க அம்மா அப்பா நிலைமை அவங்க நிலைமை என்னத்துக்காக கஷ்டம் தானா? அதான் நான் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா ஒரு விஷயம் நான் வந்து தெளிவாக சொல்ல விருப்பப்படுறேன். அதாவது ஒரு பொண்ணும் ஒரு ஆணும் விரும்பலாம்,
எவ்வளோ வேணாலும் விரும்புறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புகிறத மெச்சூர் லவ்வாக நம்மளுடைய சம்பாத்தியம் எவ்வளோ, நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கும், இது எல்லாமே விரும்பின உடனே நமக்கு தெரிஞ்சிருமா? நிறைய விஷயம் தெரியும். அதே மாதிரி அந்த பொண்ணுங்களுக்கு வந்து ஒரு ஷை டைப்பா இருக்காங்களா? இப்போ ஒரு பொண்ணு சொல்லலாங்க, நான் வேலைக்கு போவேன், நான் இண்டிபெண்டன்டா இருப்பேன், எனக்கு பெண்ணியும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் சம்பாதிப்பேன், நான் எங்க அம்மா அப்பாவோட கடன்லாம் அடைப்பேன் ஒரு பொண்ணு சொல்றாங்க. ஆனா அந்த லவ் பண்ற பையனுக்கு இல்ல, எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பொண்ணு இருக்கு, எனக்கு எங்க வைஃப் வீட்லயே இருக்கணும், எனக்கு மூணு நேரம் சமைச்சு போட்டுட்டு நான் வர நேரம் எல்லாம் என்னை பார்த்துட்டு இருக்க மாதிரிதான் பொண்ணு வேணும், எனக்கு குடும்பத்துல இருக்கிற மாதிரிதான் இருக்கும்னு அந்த பையன் ஆசைப்பட்டாங்க. இதே கொஞ்சம் உல்டாவாவும் நினைங்களேன், என்னோட ஒய்ஃப் வந்து மாடர்னா இருக்கணும், ஆளுமையா இருக்கணும், யார் கேட்டாலும் நல்லா பதில் சொல்லிடணும், நான் இல்லைனாலும் அந்த இடத்த வந்து அந்த பொண்ணு வந்து சமாளிச்சிடணும், அப்படி ஒரு இன்டெலிஜென்டா தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒரு பையன் ஆசைப்படுறான். ஆனா அந்த பையன் விரும்புற பொண்ணு வந்து அப்படி இல்லை, அந்த பொண்ணுக்கு எதுவும் சொல்லி ஒரு ப்ரப்போசல் கொடுத்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஜாஸ்தியா ரெண்டு பேரும் பேசிக்கிற போறதுல எங்கேயாவது ஒரு இடத்துலதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் வந்து லவ் பண்ணுவாங்க, அதே வந்து புதுசா தான் மீதி இருக்கிறவங்க எல்லாம் லவ் பண்ணுவாங்க. அப்படின்னு இருக்கிறப்போ ஒரு 90% பேரு லவ் ப்ரப்போசல் அப்போ அப்பியரன்ஸ் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் முக்கியத்துவமா இருக்கும். ஒண்ணு உழைப்பாளியா இருக்காங்கன்னு கூட நம்ம விரும்பி இருக்கலாம், இல்ல அழகெல்லாம் கூட பாக்கல, எனக்கு அவனை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம், ரொம்ப அழகா இருக்கான் அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அந்த ஒரு வார்த்தை வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னன்னா பெண்கள் வந்து பிரச்சனையில வருவாங்க, அஃபேர் யாருக்கு மேலேயாவது இருக்கும், அவங்க ஹஸ்பண்டை விட்டுட்டு இன்னொருத்தர் கூட பழகெல்லாம் கூட செஞ்சிருப்பாங்க, இல்ல அந்த பொண்ணுடைய நாங்க கேட்டிருக்கோம், என்னன்னா சூப்பரா இருப்பான் விடவே முடியல மேடம், அல்ல அவன் சொல்லுவான் போடி வாடின்னு சொல்லுவேன் மேம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் கேட்டு கிட்ட வார்த்தையில நீ பேசுவேன். இதை வந்து நாங்க நகைச்சுவையா இப்ப சொல்றோம், ஆனா அந்த பொண்ணுங்க சொல்லும் போது ஒரு பெரிய சங்கடமா தான் இருக்கும், இவ்வளவு ஏமாறுறாங்களே இந்த பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் ஃபீல் ஆகும். மேரேஜ்க்கு அப்புறம் வந்து நம்மளை உடல் அளவில் பயன்படுத்திக்கிறதுக்கு தான் ஒரு ஆண் வந்து நம்மளை அப்ரோச் பண்ணுவானே தவிர, நம்ம கூட அவர் ஆபத்தான நிமிடங்களில் நம்ம கூட நிற்கக்கூடிய அளவுக்கான ஒருத்தராக இருக்க மாட்டாங்க, அதை நம்மளை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு பாதுகாப்பான நபராக நம்ம கஷ்டப்படுறப்ப நமக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியுமா, ஊருக்கு முன்னாடி நம்மளை வெளியில் கூப்பிட்டு போக முடியுமா அப்படின்லாம் இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் நமக்கு ட்ரூ லவ்னு சொல்லிக்கிட்டு நிறைய பொண்ணுங்களும் ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக நான் இதை சொல்கிறேன், ட்ரூ லவ் அப்படின்ற கான்செப்டில் ஒரு விஷயத்தை நல்லா யோசிச்சுக்கோங்க. நம்ம லவ்வை ப்ரப்போஸ் பண்ணும்போதும் சரி, ப்ரப்போஸ் பண்ணி 1-2 ஆகும்போதும் சரி, அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பற்றி, ஆசை கனவுகளை பற்றி பேசுனதுக்கு அப்புறம் தானே தெரியும். கண்டிப்பா ஒருத்தர் ஒருத்தர் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 வருஷமாவது ஆகும். ஒரு சிலருக்கு வந்து வெளியில போறது ரொம்ப பிடிக்கும், ஒரு சிலருக்கு வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது ரொம்ப பிடிக்கும், ஒரு சிலருக்கு கூட்டமா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும், ஒரு சிலருக்கு தனிமையா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். இப்படி கான்ட்ரவர்சியா ரெண்டு பேரும் சேரும் போது 1-2 கூட சமாளிச்சு லவ் பண்ணிருக்கலாம். இல்ல எங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளயும் செட் ஆகலன்னு கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தோணுதா? ட்ரூ லவ்ன்றதெல்லாம் தூக்கி போடுங்க. நம்ம வாழ்க்கை, நம்ம ஒரு வாழ்க்கை தான் வாழ போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியாக அவங்கள கூப்பிட்டு இல்லை இனிமேல் நம்ம ரெண்டு பேத்துக்கும் செட் ஆகாது, நம்ம ரெண்டு பேரும் பிரிவோம், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தோம் அப்படின்னா இதே மாதிரி தான் டெய்லி டெய்லி சண்டை போட்டுட்டே இருப்போம், டெய்லி டெய்லி சண்டை போட்டுட்டே இந்த டாம் அண்ட் ஜெரி மாதிரி நாங்கள் சண்டை போட்டுக்குவோம் அப்படின்னு பெருமையாக சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு 15 முன்னாடி கல்யாணம் பண்ணி 15 அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் தெரியும். ஏன்னா வயசான காலத்துல கூட தாத்தாவும் பாட்டியும் சண்டை போடுறத அழகா நிறைய பேர் கதைகள்ல பதிவு பண்றாங்க, நமக்கும் பாக்குறதுக்கு நல்லதா இருக்கும். ஆனா அந்த பாட்டிட்ட உட்கார்ந்து பேசும்போதுதான் எங்களுக்கு தெரியுது அவ்வளவு வலிகளை சுமந்துக்கிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் இப்போ கூட ரீசெண்டாக ஒரு சேனலில் பார்த்தேன், நீ ஒரு இன்டர்வியூ பப்ளிக் டாக் எடுக்கிறாங்க, அதில் ஒரு பொண்ணு அந்த பொண்ணு ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க,
அந்த பொண்ணுகிட்ட போய் கேக்குறாங்க, உங்க ஹஸ்பண்ட் இறந்தது நினைச்சு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணீங்களா, எவ்வளவு நாள் அழுதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அக்காட்ட கேக்குறாங்க. அப்ப அந்த அக்கா உடனே ஆமாங்க எங்க ஹஸ்பண்ட் இறந்த நீங்க மட்டும் அழுதே அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் ஜாலியா தாங்க இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா உயிரோட இப்பதாங்க நிம்மதியாவே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சோ அப்படியான ஒரு குடும்ப வாழ்க்கைய ஒருவேளை அவர் இறக்கல அப்படின்னா அந்த அடி வாங்கிட்டு குடிச்சிட்டு இருக்கிறவங்களோட தொடரணுமா அப்படின்னு கேட்டா, திருமணம் ஆனா கூட இந்த ரிலேஷன்ஷிப் சரியில்லைன்னு தெரிஞ்சா டைவர்ஸ் பண்றதுக்கு நம்மளுடைய சட்டத்துல இடம் இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம லவ் பண்ணும்போது நீ என்ன லவ் பண்ணிட்ட, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டோ எடுத்திருக்கோம், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஊர் சுத்தி இருக்கோம், என்கிட்ட நீ நிறைய காசு வாங்கிட்ட, நான் உனக்காக தான் நிறைய செலவு பண்ணேன் அப்படின்ற டைலாக் எல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு, நீ எவ்வளவு பண்ணியிருந்தாலும் எனக்கும் உனக்கும் செட் ஆகலைன்றது எனக்கு தெரியுது, இப்போவே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தா சரியாக இருக்காது, அது பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி தாராளமாக பிரியலாம், தைரியமாக முடிவெடுக்கணும், தைரியமாக முடிவெடுக்கணும். இன்னொரு விஷயம், நம்மளுடைய பேர் இறந்துட்டாங்கன்னு சொன்னால் எத்தனை அம்மா மாருங்க ஹஸ்பண்ட் இல்லாமல் பிள்ளைங்களை வைராக்கியத்தோட காப்பாற்றுறாங்க தெரியுமா? அப்படி காப்பாற்றினா சிங்கிள் பேரண்ட்டுக்கு பிறந்த பிள்ளைங்க கூட தூக்க மாத்திரையை குடிச்சிட்டு இறக்கிறத நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அப்படி எப்படி உங்களால முடியுது? இன்னொரு விஷயம், எவ்வளவு அப்பா அம்மார்கள் நிறைய முன்னாடி சொல்லியிருக்கோம்ல, ஒரு ஆண் வந்து தனியா பிள்ளைங்களை வளர்த்துற மாட்டாங்கன்னு. இப்போ எங்களோட ஃப்ரெண்டே கூட ரெண்டு பேர் இருக்காங்க, பிள்ளைங்க தனியா அவங்களோட பையனை வளர்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க செகண்ட் மேரேஜ் பண்றதுக்கு யோசிக்கிறாங்க இல்லையான்றது எங்களுக்கு தெரில, ஆனா சிங்கிளாவே எங்களோட பிள்ளைங்களை வளர்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்பா அம்மாருங்க கூட தனியா இருந்து நம்ம பிள்ளைங்களை வளர்ப்போம்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி நான் சிங்கிளா இருக்கேன், கல்யாணம் பண்ணிக்கல, இந்த பொண்ணை என்னால மறக்க முடியல அப்படின்னு இருந்தா அது உங்களோட இஷ்டம், தாராளமா இருங்க. ஆனா அதுதான் ட்ரூ லவ்னு சொல்றீங்கல்ல, அதுதான் தப்பு. ட்ரூ லவ்னு ஒன்று இருக்கு அப்படின்னா அது அம்மா அப்பா கிட்டையும் தான் இருக்கணும், தான் கல்யாணம் பண்ணிக்க போற மனைவி இல்லை கணவன் கிட்ட இருக்கணும், பிள்ளைங்க கிட்ட இருக்கணும், எல்லாத்துக்கிட்டேயுமே இருக்கணும். அது என்ன, ஒரு நபர் கிட்ட மட்டும் உங்ககிட்ட ட்ரூ லவ் இருக்கு, அப்ப மீதி இருக்கிறவங்களுக்குலாம் என்னது? ஸோ ஒருத்தரை விரும்புகிறோம் அப்படின்றது இந்த அட் அ டைமிங்கில் நம்ம விரும்புறதுக்கான காரணம் என்ன வேணாலும் இருக்கலாம், நாளைக்கு அந்த விருப்பம் மாறலாம், நாளைக்கு நாளை கழிச்சு அதுவே சரின்னு கூட பண்ணலாம். இப்படி குழப்ப நிலையிலேயே எல்லா நாளும் இருக்காம ஒரு தெளிவாக ஒரு முடிவுக்கு வரணும். நம்ம லைஃபுக்கு நமக்கு என்ன தேவை, இது செட் ஆகல அப்படின்னு ஒரு கட்டத்துல தோணுச்சுன்னா ஒண்ணுக்கு நாலு தடவை கூட யோசிச்சுட்டு தைரியமா முடிவு எடுக்கணும். ஆமா, தைரியமா முடிவு பண்ணுங்க. இன்னொரு விஷயம், இந்த வீடியோ மூலமா நாங்க சொல்ல நினைச்சது உங்களுக்கு வந்து சேர்ந்துருச்சான்னு தெரியல, ஆனா ட்ரூ லவ் அப்படின்னு ஒண்ணுமே இல்லைங்க. நம்ம இந்த நிமிஷம் நமக்கு ஒருத்தர் நம்ம மேலே அன்பு காட்டுறாரு, நம்ம மேலே அக்கறை காட்டுறாரு, நமக்கு சம்பாதிச்சு கொடுக்குறாரு, நமக்கு தேவையானதெல்லாம் செய்கிறாரு, அப்போ நம்ம நம்மளுடைய நமக்குன்னு அவங்களுக்கு இருக்கக்கூடிய கடமையெல்லாம் கரெக்டாக செஞ்சாதான் அவர் நம்ம மேலே லவ் வச்சுருக்காங்கன்னு நம்புகிறோம். அப்போ அது சுயநலமான லவ் தானே? சுயநலமான நீ எதுவுமே எனக்கு செய்யலைனாலும் பரவாயில்ல, நான் உன் மேலே அன்பு வைக்கிறேன்னு சொன்னோன்னா அதை எப்படி நீங்கள் அடிப்படையாக அன்புலேருந்து நம்ம பேச முடியுமா? ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்யும் பொழுது தான் அது ட்ரூ லவ்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம சுயநலமாக தான் ஒரு லவ்னு ஒரு விஷயத்த வச்சுருக்கோம், அதில் எப்படி நம்ம உண்மையான காதல்னு சொல்ல முடியும்? அதனால ஒருத்தர் இறக்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே பின்னாடியே போய் தீயில் விழுந்து சாகிறது தான் சரியான உண்மையான லவ்ன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இல்லைங்க, அது உங்களோட மூட நம்பிக்கை. இது வந்து கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி சிதையில் விழுந்து ஒரு பெண்ணை சாகடிக்கிற ஒரு மோசமான ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு பழக்கம் தான், அதையே திருப்பி நம்ம ரிப்பீட்டடா இந்த காலத்துல கொண்டு வரவே கூடாது. வேற வேற வார்த்தைகளால நம்மளை ஏமாத்துவாங்க, அப்படி ஏமாத்துறதால ட்ரூ லவ்ன்றதும் அந்த வார்த்தைகள்ல தான். ஆமா, ஏமாத்துற வார்த்தையில ஒண்ணுதான் ட்ரூ லவ் அப்படின்றதுமே கூட. நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்களோட சேர்ந்து எவ்வளவு நாள் வேணாலும் பயணிக்கலாம், அந்த பயணத்துல தான் வந்து பிடிக்காத நம்மளை செஞ்சிட்டோம்னா பிரிஞ்சு போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்துல தான் அவங்க ஓரளவுக்கு நம்மளோட சேர்ந்து பயணிக்கிறதுக்கு நம்மளோட ஆசைகளை முன்னிறுத்தி செயல்பட முயற்சி பண்ணுவாங்க. அதனால அப்பா அம்மாவை யோசிக்காம, ஃப்ரெண்ட்ஸை பற்றி யோசிக்காம, நம்மளோட கனவுகளை பற்றி யோசிக்காம, எதையுமே யோசிக்காம நம்ம விரும்பின அந்த ஒருத்தர் இல்லை அப்படின்னு சொன்னாலோ, பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாலோ, உடனடியாக ஒரு தூக்க மாத்திரை எடுத்து சாப்பிட்றத ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தயவு செஞ்சு செய்யாதீங்க. அதுதான் இந்த வீடியோவுடைய முக்கிய நோக்கமாக இருந்துச்சு. நாங்கள் பேசிட்டோம், நம்மளோட வியூவர்ஸ் கண்டிப்பாக இதை அக்செப்ட் பண்ணிக்குவீங்க நான் நம்புகிறேன். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நிறைய யோசிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் சேர்ந்து பேசுங்க, நல்ல உங்களுடைய வாழ்க்கையை நல்லபடியாக ரன் பண்ணுங்க. நன்றி. நன்றி.
அந்த பள்ளிக்கூடத்து பாட டேபிள் இருக்கு பாருங்க, பதிமூணு சோக்கரா இருந்தா எப்படி படிக்கிறது?